சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் கிருபை பரிபூர்ணமாய் பெறுகின்றது. கிருபை பரிபூர்ணமாய் பெறுகின்றது. கிருபை என்ன செய்கிறது என்றால் பரிபூர்ணமாய் பெருகுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்தமானிய பவுலை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். அவருடைய ஜீவிய காலங்களிலே, அவர் வாழ்ந்து வந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் அந்த கிருபை பரிபூர்ணமாய் பெருகிற்று என்று சொல்வதற்கு சில காரியங்களை குறித்து நாம் ஆழமாய் நாம் படிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 1:13, 14, 15 ஆகிய இந்த 3 வசனங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாடுகளின் பக்கம் 286 பக்கம் 286 1 தீமோத்தேயு 1 அதனுடைய 13 வசனம், முன்னே நான் தோஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். முன்னே நான் யாராக இருந்தேன் என்றால் தூஷித்தேன். முன்னே நான் என்ன செய்தேன் என்றால் துன்பப்படுத்தினேன். முன்னே நான் என்ன செய்தேன் என்றால் கொடுமை செய்தேன். இந்த கிருபை பரிபூர்ணமாய் பெருகிற்று. இரக்கம் கிருபை பரிபூர்ணமாய் பெருகுகிறது. 2023 2வது மாதம் 19 கர்த்தருடைய நல்ல நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நின்று கொண்டிருக்கிறோம், அமர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனை துதிக்கும்படியாக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை படைக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிற காரணம் என்னவென்றால், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. இன்னைக்கு நம்முடைய உயிர் இல்லைன்னா கிருபை கொடுக்கலன்னு என்ன செய்ய முடியாது, எவ்வளவு பெரியது. பவுல் சொல்கிறார், கர்த்தரின் கிருபை எனக்கு பரிபூர்ணமாய் பெருகிற்று. இந்த பெருகக்கூடிய காரணம் என்னவென்றால், முன்னே அவர் என்ன செய்தாரு, நான் தூஷித்தவன். முன்னே நான் என்ன செய்தேன், துன்பப்படுத்தினவன். முன்னே நான் என்ன செய்தேன், கொடுமை செய்தவன். இதெல்லாம் நான் எது மூலமா செஞ்சேன், என்னுடைய நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினாலே நான் இரக்கம் பெற்றேன். 14 வசனத்தில், நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. அந்த இரக்கம், அந்த கிருபை என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகக்கூடிய காரணம் என்னவென்றால், நான் ஒரு காலத்தில் அறியாமல் அவிசுவாசத்தினாலே சபையை துன்பப்படுத்தினவன், சபையை தூஷித்தவன், சபையை கொடுமை செய்தவன். முன்னே எப்போ, முன்னே தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு நியாய பிரமாணத்தில் இருக்கிறார். இயேசு என்பது யாரும் தெரியாது. இப்ப இயேசுவை தொட்டதுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து அவரிடத்துல பேசின பிற்பாடு வாழ்க்கையே மாறுகிறது. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து என்ன பேசினார், உங்ககிட்ட என்ன பேசி இருக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகி இருக்கிறாரா, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் நானும் எதற்காக பயன்படுத்துகிறோம், பரலோகம் போகிறதுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக நம்ம பயன்படுத்துகிறோமா, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரங்களை பெறுவதற்காக பயன்படுத்தி எதற்காக அவர் பயன்படுத்துகிறோம். இல்லைங்க, எனக்கு கஷ்டம் இருந்தது, அந்த கஷ்டம் போறதுக்காக சபைக்கு இயேசுகிட்ட வந்தேன். எங்களுக்கு கடன் இருந்தது, பக்கத்துலலாம் சொன்னாங்க எங்கேயும் போய் பார்க்கறேன், கொஞ்சம் அங்கதான் போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக வந்தேன்.
வேலையே இல்ல, கல்யாணமே நடக்கல, பிள்ளை பாக்கியமே கிடைக்கல, ஊர் ஊரா சுத்தி பார்த்துட்டேன், சரி இயேசு பத்தி சொன்னாங்க அதனால அங்க வந்தேன். பிள்ளை கிடைத்தது, கல்யாணம் ஆனது, வேலை கிடைத்தது, எல்லாம் நன்மை கிடைத்தது. இயேசுவை இன்னும் பல பேர் ஒரு ரகசியமாக இவர் இயேசுவை பார்த்த பிற்பாடு முன்னே நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே இந்த இரக்கமும் இந்த கிருபையும் இடத்துல பரிபூர்ணமாய் பெருகுவதற்கு நான் சபையை துன்பப்படுத்தினங்க, நான் சபையை தூஷித்தது, நான் சபையில் கொடுமை செய்தது. என்ன இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம? இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சபை என்பது யாரு? கட்டிடமா? இந்த கட்டிடத்துல நீங்களும் நானும் கூட்டியிருக்கிறோம். நீங்களும் நான் தான் யாரு? சபை. நீங்கள் நானும் தான் யாரு? ஆலயம். ஆலயத்தை துன்பப்படுத்துகிறோமா? ஆலயத்தை தூஷிக்கிறோமா? பரியாசம் பண்றோமா? கழகம் பண்றோமா? சண்டை போடுறோமா? ஆவிக்குரிய வாழ்வில் எப்படி இருக்கிறோம்? இம்மைக்குரிய காரியத்தில் எப்படி இருக்கிறோம்? முன்னே நான் யாராக இருந்தேன்? நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினாலே நான் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து மீது வைத்ததான விசுவாசத்தோடு, இயேசு கிறிஸ்து மீது வைத்த அன்போடு கூட எனக்கு இப்பொழுது என்ன பெறுவது என்றால், கிருபை பெருகிக்கிட்டே இருக்கு, இரக்கம் எனக்கு பெருகிக்கிட்டே இருக்கு. காரணம், நான் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறேன் என்றால் விசுவாசிக்கிறேன். நான் அறியாத பொழுது என்ன பண்ணாரு? இவரு என்னெல்லாம் பண்ணாரு? பரிசுத்த வேதாகமத்திலே அவர் என்ன செய்தார்னு, அவர் செய்வதற்கு சில காரணங்களை வேதாகமத்தில் நம்ம படிக்கணும். சபை வளர்ந்து வரும் பொழுது, எந்த சபை வளர்ந்து வரும் பொழுது? கிறிஸ்துவின் சபையானது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அப்ப புருஷனுக்கு அந்த பேர் என்ன சொல்லுவோம்? எனக்கு மனைவி இருக்கு, என் மனைவி யார் பேர் சொல்லணும்? வேற ஒரு பேர் சொல்லணும். அப்பா இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து அவர் என்னுடைய மனவாளன் சொன்னால் அவருடைய மனவாட்டியாக நான் என்ன பேர் சொல்லுவேன்? எல்லாரும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க, எல்லாரும் சர்ச்சுக்கு. ஓகே, இயேசு என்ன சொன்னார்? இந்த கல்லின் மீது என் சபையை, என் சபையில் அல்ல, என் சபை, என் ஒன் மை சர்ச், என்னுடைய என் சபையை கட்டுவேன். நீ ஏன் இவ்வளவு 2000 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு பெருகி போயிருக்க? இன்னைக்கு அழகாக சொல்லுதல் ஜோதி சாமி சொன்னார், மந்தி எத்தனை பேர் மாசத்துக்கு ஒரு முறை இருக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய நாம் எப்படி எடுக்கிறோம்? நீ என்கிட்ட நினைச்சிருந்தா நான் உங்ககிட்ட நினைச்சிருப்பேன். இயேசு கிறிஸ்து இங்க அடிக்கப்படுகிற அந்த நினைவு கூடுதலே வந்து இல்லாத போது நீ எப்படி வெளியே வந்து உன்னால உட்கார்ந்துருக்க முடியுது? வெளியே எப்படி உன்னால ஓட முடியுது? எப்படி உன்னால வேலை செய்ய முடியுது? எப்படி கல்யாண வீட்டுக்கு போக முடியுது? இயேசு கிறிஸ்து இங்க தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த காட்சி, அந்த நினைவு, அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது உட்கார முடியுமா உன்னால? என்ன முடியுமா? முடியாது இல்லையா? கர்த்தருடைய கிருபை பரிபூர்ணமாய் என் மேலே பெருகிட்டு. இன்னைக்கு குழந்தைகளே நிறைய பேர் மரிச்சு போறாங்க, வாலிப வயசுல மரிச்சு போறாங்க, ஆண்டவரை அறியாமல் மறித்து போறாங்க, ஆண்டவரை அறிந்தவங்களும் தவறான பாதையில் போய் விழுந்துடுறாங்க. ஆனா என் மீது உங்கள் மீதும் இந்த கிருபை பெருகுது என்று சொன்னால் எப்பேற்பட்ட பாக்கியசாலி. அப்போஸ்தலர் 4:3 சபை வளர்ந்து வந்த பிற்பாடு ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கிற, அதுலதான் அப்போஸ்தலர் பவுல் அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 4:3 அதுவே 3வது வசனம், அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலிலே வைத்தார்கள். எங்க வைக்கிறாங்க? இயேசு குறித்து, இயேசுவை முன்னிட்டு, இயேசு மரித்தோரிலிருந்து
உயிர்த்தெழுந்தது பிரசங்கிக்கிறதுனாலே சினக்கு உண்டு, கோபம் வருது, வெறி வருது. இயேசு பத்தி நீ எப்படி சொல்லலாம், இயேசு பத்தி நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை அடித்து சித்திரவதை செய்து காவல் வைக்கிறாங்க. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. வேற என்ன உண்டாகிறது? 5:40 அப்போ சிலர் 5:40 வார்த்தையெல்லாம் நீங்க கவனிச்சா மாத்திரமே அது நமக்கு நன்மையாக அமையும். அபாத்திரராய் உட்கார்ந்து கேட்டால் அதற்கு நமக்கு நன்மை பெறாது, பாத்திரராய் நம்ம அமர்ந்திருக்க வேண்டும். அப்போ சில 5:40 அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போ சில வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவே கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார். இயேசு பத்தி பேசவே கூடாது, இயேசு பத்தி பேசவே கூடாது. இயேசு பத்தி நீ எங்க பேசுற அடி விடும், இயேசு பத்தி பேசுனா என்ன விடும், அடி விடும். காவலிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வைக்கப்படுவார்கள். காவலில் கொண்டு போய் சிறைச்சாலை போய் வச்சுட்டாங்க, இயேசு பத்தி பிரசங்கிக்க கூடாது. சரி, இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது 7:58 அதனுடைய 58 அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி யார் அமர்ந்த அவன் சேவான், அவனை கல் எறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள், சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அவர்தான் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். 8:1 அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேம் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். சபைக்கு என்ன உண்டாச்சு? சபைக்கு துன்பம் உண்டாயிடுச்சு, பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. முன்னே நான் தூசிக்கிறவன், முன்னே நான் துன்பப்படுத்தவன், முன்னே நான் கொடுமை செய்கிறவனா இருந்தேன். அப்படி இருந்தா நான் எதனால செய்தேன் என்றால் அறியாமல் செஞ்சிட்டேன், தெரியாம செஞ்சிட்டேன். இயேசு பத்தி எனக்கு தெரியாது, நான் தெரியாம பண்ணிட்டேன் அந்த காரியத்தை. இப்ப எல்லாமே தெரியுது, பாவனா என்னன்னு தெரியும் இல்லையா? ஆனா என்ன செய்யறோம்? கோபம் படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது, ஆனா என்ன பண்றோம்? எல்லார இடத்துல அன்பு செலுத்தணும், ஆனா என்ன பண்றோம்? வரமாட்டேங்குது. ஏன்னா எந்த ஜென்ம ஸ்லோகத்தை காட்டிட்டு இருக்கோம்? நம்முடைய பழைய ஜென்ம ஸ்லோகத்தை இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தோம் சகோதரர் ஜூலிஸ் பிரதர்? இன்னைக்கு அவ்வளவு அழகா எனக்கு ஏற்ற என்னுடைய மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் சொன்னார். வாயை திறந்தாரா அவரு? இயேசு வாயை திறந்தாரா? அடி என்ன அடிச்சாங்கன்னா என்ன செய்வோம்? எதுக்குதான் அடிக்கிறீங்க? அதுக்கெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு ஒரு 10-15 முன்னாடியெல்லாம் அடிச்சாங்கன்னா வாயே திறக்க மாட்டோம், அப்பா அடிச்சாலும் அப்பா அடிச்சாலும் கேட்டுவோம். இப்பெல்லாம் இப்படி கையில என்ன செய்ய முடியாது, கும்பெடுத்து கூட என்ன செய்ய முடியாது, அடிக்கிறதுக்குள்ள அவங்க பிள்ளைங்க கேள்வி கேட்கிற அளவுக்காயிடுச்சு. காவலில் வைத்தார்கள், அவர்களை வரவழைத்து அடித்தார்கள். என்ன செஞ்சாங்க? வரவழைத்து அடித்து இயேசு பத்தி நீ சொல்லவே கூடாது என்று அவர்களை கண்டறிந்தார்கள். ஸ்தேவானை கொலை செய்தார்கள். இந்த சவுல் சம்மதித்திருந்தான், அவனை கொலை செய்வதற்கு இந்த சவுல் என்ன பண்ணியிருந்தாரு? சம்மதித்தார். முன்னே நான் தெரியாம பண்ணிட்டேன், இப்போ இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இவருடைய ஐயாவுடைய நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விஷயம் என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 9:1 சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை, யாரு கர்த்தர்னா? யாரு? பிதா கிடையாது. இந்த இடத்துல கர்த்தர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய சீசரை, இந்த சீசர்களுக்கு தான் என்ன பேர் வழங்கிட்டு? கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்கிட்டு. அந்த கிறிஸ்தவர்களுக்கு பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்திற்கு போய் இந்த மார்க்கத்தராகிய புருஷராகிலும் மதம் கிடையாது, கிறிஸ்துவம் என்பது மார்க்கம், வழி, பாதை. அந்த மார்க்கத்தராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். வாங்கிட்டார் தலைவர்,
இப்ப மூணாவது வசனத்துலதான் விஷயம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிற? இப்ப தெரியல ஒன்று திமியத்தையும் ஒன்றாம் அதிகாரம் 13 வசனத்துல அவர் சொல்றாரு, முன்னே நான் தூஷித்தேன், முன்னே நான் துன்பப்படுத்தினேன், முன்னே நான் கொடுமை செய்தேன், நான் அறியாம செஞ்சிட்டேன். என நியாய பிரமாணத்தின்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை மேசியா என்பதை அவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ள. நான் தான் தேவனுடைய மகன். அப்படியா இவன் தேவ தூஷணத்தை சொல்றான். இவன் என்ன பண்ணணும்? கொலை பண்ணாங்க. அவர் என்ன செஞ்சாரு? உயிரோடு இருக்கும் பொழுதே மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளும் உயிரோடு கூட எழுவேன் சொன்னான். அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. அப்போ இந்த இடத்துல இயேசு சொல்கிறார், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே இல்லையா, அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசுவே. அவ்வளவுதான். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? இயேசுவை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? இயேசுன்றோம், இயேசு அப்பான்றோம், இயேசு சாமின்றோம். அவங்க ஊழியர்கள் சொல்றாரு, நம்ம சொல்றோம். பைபிள் என்ன சொல்றோம்? பைபிள் படிக்கணும் இல்லையா? அதுதானே வார வாரம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்க. இயேசுவை என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இயேசு யாரு? நீங்க இன்னும் உங்களுடைய பழைய வாழ்க்கையை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோமா? பழைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? முன்னே நான் தூஷித்தேன், துன்பப்படுத்தினேன், கொடுமை செய்தேன். அதனுடைய 9:3 வசனத்திலிருந்து அந்த 5 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? பவுலினுடைய கொடூர செயலை இங்க நாம் பார்க்க முடியும். கலாத்தியர் 1:13 வசனம். கலாத்தியர் 1:13 வசனம். கலாத்தியர் 1:13. நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாடாக்கி. தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை என்ன செய்தேன்? அதை நான் பாழாக்கினேன். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வாய்ந்தாக்கியமாய் இருந்தேன். யாரு சொல்றது? அப்போஸ்தலன் பவுல். இப்போ நான் சபையை துன்பப்படுத்த ஒன்பதாம் அதிகாரம் 22 வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் என்று சொல்கிறார் என்பார்கள். அப்போஸ்தலர் 9:22. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குகளில் குடியிருக்கிற யூதர்களை கலங்கம் பண்ணினார். இதுக்கு முன்னாடி யூதர்களுக்கு பிரியமாயிருந்தவர், இந்த மார்க்கத்து புருஷர்களை துன்பப்படுத்தினவர், கொடுமை செய்தவர், தூஷித்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது யூதர்களை கலங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். யூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? காரணம், இயேசு யாரு? அவர்தான் கிறிஸ்து. அவர்தான் யாரு? மேசியா. அவர்தான் தேவனுடைய குமாரன். அப்படின்னு வார்த்தைய சொல்லிக்கிட்டு வருவதை நாம் பார்க்க முடியும். அவருடைய ஊழியம் எவ்வளவு ஒரு அருமையான ஊழிய திசை. அப்போஸ்தலர் 11:25 வசனம். அப்போஸ்தலர் 11:25. இப்படியெல்லாம் யூதர்களை களங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதான பவுல் சவுல் அவர் அந்த 25 வசனத்துல வாசிக்கிறோம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் அவளை அங்கு கண்டு அத்தியோகுக்கு அழைத்து கொண்டு வந்தார். அப்ப எங்க இருக்கிறாரு? தர்சுக்குள்ள இருக்கிறார். அங்க போய் பர்னபா தேடி கண்டுபிடிச்சு அந்த சவுலை அந்தியோவுக்கு கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 12:25. அப்போஸ்தலர் 12:25. பர்னபாவும்
சகுனும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு ஆக்கியம் மேற்கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். என்னது தர்ம ஊழியம்? தர்ம ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைவேற்றினதாக சொல்லப்பட்டது. ஏன்னா அவங்க கையில் ஒரு தொகை கொடுத்திருக்காங்க, அந்த கொடுத்திருக்கிற அந்த பணத்தை அந்த காரியத்தை ஒரு பரிபூர்ணமாய் நிறைவேற்றணும். நமக்கு கையில கொடுத்திருக்கிறதான பணங்கள் நன்மைகளை நம்ம எந்த அளவுக்கு உண்மையாகி நாம் காணப்படுகிறோம். முன்னே ஒரு காலத்துல நம்ம எப்படிலாம் இருந்தனா நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவன் மீது இருக்க பயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவன் மீது இருக்கக்கூடிய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 13:2 பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியார் திருமணம் பற்றுகிறார். இத்தனை நாளா கலகம் பண்ணி கொண்டிருந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றி கொண்டு வருகிறார், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஜபம் பண்ண தெரியல, பைபிள் படிக்க தெரியல, தேவனுடைய ஊழியத்தை செய்ய தெரியல, இன்னும் பழைய இடத்துலயே நின்று கொண்டிருக்கோம். ஞானஸ்தானம் எடுத்துட்டோமா போதுங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டோமா போதும், அதோட போதும், அங்கேயே ஸ்டாப் பண்ணுவோம். மேலெல்லாம் போயிட கூடாது, ஞாபகம் வரல, அது வரல, இது வரல, ஊழியம் செய்ய பிடிக்கல, ஜபம் செய்ய பிடிக்கல, தேவனுடைய வசனங்களை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு பிடிக்கல. ஏன் பாப்போம், அப்படியே பார்த்துக்கிட்டே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். முன்ன என்னதான் இருக்கோ அதுதான் இப்ப இங்க இருக்கு. ஆனா பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒன்னொன்னா மாத்திட்டே வர. 13:50 யூதர்கள் பக்தியும் கனம் உள்ள கனமும் உள்ள ஸ்திரீகளை பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பே அவர்களை துரத்தி விட்டார்கள். இப்ப இவருக்கு துன்பம் வருது. இயேசு பத்தி சொல்லக்கூடாது, துன்பப்படுத்தினவரை அடிச்சவருக்கு இப்ப சவுல் என்ன பண்ணுது, இயேசு பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவோட அன்பு வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன வருகிறதுண்டா, துன்பம் வருகிறது. என்ன வருகிறது, துன்பம் வருகிறது. நமக்கு துன்பம்லாம் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, பிரச்சனையும் வரக்கூடாது. சொல்லுவோம்ல நமக்கு துன்பம் கஷ்டம் பிரச்சனையும் வரக்கூடாது, நிம்மதியா இருக்கணுங்க, சமாதானமா இருக்கணுங்க, என்னங்க. ஆனால் இந்த இடத்துல வேதாகமும் எவ்வளவு அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறது. அப்போஸ்தலர் 14:19 அப்போஸ்தலர் 14:19 பின்பு அந்தியாவில் உள்ள இக்கமூரில் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மறித்து போறான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். கல்லால அடிக்கிறாங்க அவன, யார கல்லால அடி கொடுக்கும்படி சாட்சிக்காருடைய வஸ்திரங்களை பாதுகாக்க இந்த சவுல், இப்பொழுது இந்த சவுல் இயேசு பத்தி சொல்லும் பொழுது இவர் கண்ணால் அடி வந்தார். நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப அங்கிருந்துதான் வந்தேன், இங்கே வந்து கண்ணால நான் அடிச்சது, இந்த இயேசு என்ன பண்றாரு, திரும்பி கொடுக்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்கிறாரு, எப்படி இருக்கும், வந்த நிலைமை மாற வேண்டாமா, இன்னும் பிரச்சனை, இன்னும் கஷ்டம், இன்னும் பெருமை, இன்னும் போராட்டம், எதுக்கு இந்த இயேசு, எதுக்கு இந்த, முன்னாடிதான் எங்க வாழ்க்கை அப்படி இருந்தது, இப்போ அந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்குது, நினைப்போமா இல்லையா. தொடர்ந்து வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய 20 சீஷர்களை அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவோடு கூட தர்பைக்கு புறப்பட்டு போனான். அவன் சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து இப்ப எங்க போறாரு, பட்டணத்துக்குள் பிரவேசித்து. சவுல் இப்ப திரும்ப எங்க போறாரு, பவுல் பட்டணத்துக்குள்ள போறாரு. அடி அடிச்சாலும் பரவாயில்ல, கொன்னாலும் பரவாயில்ல, என்ன வந்து நீ சித்திரவதை செஞ்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை, நான் இயேசு பத்தி சொல்வேன். அப்போஸ்தலர் 16 திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியானவர் சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியுள்ள அதிகாரிகளிடத்தில் எடுத்துக் கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிடத்திற்கு
ஒப்புவித்து யூதர்களாகி இந்த மனுஷன் நம்முடைய பட்டணத்துல கலகம் பண்ணி ரோமராகி நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத உறவுகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலருக்கு கட்டளையிட்டார்கள். அந்த இடத்துலதான் அந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன செய்தாரு, ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வந்தார். எங்கெங்கெல்லாம் எங்களை அடிச்சாலும் எங்கெங்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துவார் என்பது சந்தேகம் இல்லை. இப்படி எல்லாம் நம்ம வேதாகமத்தில் எழுப்பாங்க. அப்படிப்பட்ட அவரு பல வசனங்கள் இருக்கு. ராயனுக்கு முன்னாடி போய் நின்னாரு, நூற்றுக்கு அதிபதிக்கு முன்பதாக அவர் நிறுத்தப்பட்டார், அகிரிப்பாக்கு முன்பதாக போய் நின்று கொண்டிருக்கிறார், தீவிலை அவரை கொண்டு போய் விழித்தா இருக்கிற தீவிலை கொண்டு போய் போடுறாங்க, அங்க போட்டா பாம்பு வந்து கடிக்குது, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. 27 அப்போஸ்தலர் 20 வசனம், அப்போஸ்தலர் 27 அதனுடைய 20 வசனம், அநேக நாள் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையான அற்று போயிற்று. அது கூட இருந்த பவுலுக்கு கூட இருந்த எல்லாருக்கும் அந்த நிலவெல்லாம் போயிடுச்சு. நீ அவ்வளவுதான், நீ எல்லாத்தையும் மாத்த முடியாது, நீ ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுல, நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த இயேசு நம்பி நமக்கு என்ன பிரயோஜனம், இயேசு இருக்கிறாரா இல்லையா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு செய்யறாரு, நமக்கு ஏன் இப்படி பண்றாரு. நான் அவரை நம்பினதுக்கு, அவரை ஊழியம் செஞ்சதுக்கு, வார வாரம் நான் சர்ச்சைக்கு போனதுக்கு எனக்கு இவர்கள் கொடுக்கணுமா? அந்த அப்போஸ்தலனுக்கு பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலர் 27:20 அந்த நம்ம படிச்சோம். 21 அப்போஸ்தலர் 21:13 அப்போஸ்தலர் 21:13 ஒரு 4 விஷயங்களை சொல்லி நம்ம கடகடன இந்த அப்போஸ்தலர் 21:13 அதற்கு பவுல், நீங்கள் அழுது நீங்கள் என்னுடைய இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? இயேசுவின் நாம் கர்த்தராக இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்காக மாத்திரமல்ல மறிப்பதற்காகவும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஒரு முறை உங்ககிட்ட கேட்டேன், பரலோகம் போகலாமா அப்படின்னு போகிறவங்களாம் கையை தூக்கணும்னா என்ன செய்யல, பரலோகம் போகிறவங்களாம் என்ன செய்யுங்க கையை தூக்கும்போது நம்ம என்ன செய்யல கை தூக்கல. இப்ப இன்னொரு வார்த்தை கேட்கிறேன், யாரெல்லாம் செத்து போகலாம் மறித்து போகலாம், இயேசு கிறிஸ்துக்காக யாரெல்லாம் மறித்து போகலாம், இறந்தாதான பரலோகம் போக முடியும், செத்தாதானே மறித்தால்தானே பரலோகம் போக முடியும். அப்போ இறந்து போயிட்டா கையை தூக்குங்க வாங்க, இறந்து போகணும் வாங்க கை தூக்குன்னு சொல்ல யாராவது கை தூக்கணும்னா நிச்சயமா தூக்க மாட்டோம். பரலோகம் போகிறோமா கையை தூக்குன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டோம். எப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், நான் கட்டப்படுவதற்காகவும் அல்ல மடித்து போடுவதற்காகவும் நான் இயேசுக்காக ஆயத்தமாயிருக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து யாரை பார்த்தார் என்றால் பவுலை பார்த்தார், பவுல் யாரை பார்த்தார் என்றால் இயேசு பார்த்தார். இயேசுவை நீங்கள் பாராத வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடையாத வரைக்கும் நம்முடைய வாழ்நாட்கள் தான் இருக்கும். இயேசுவை அழகு அறிஞ்சு வச்சிருந்தாரு. காரணம் இயேசு யார் என்றால் தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து யார் என்றால் சர்வமல்லவர், இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் மேசியா, இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர்தான் கிறிஸ்து என்று பிரசங்கம் செய்தார். என்ன செய்தாரு, பிரசங்கம் செய்தார். இயேசு கிறிஸ்து யார் என்பதை இன்றைக்கு நீங்கள் நானும் அறியாமல் இருக்கிறோம். 4 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முன்னே நான் ஒரு காலத்தில் துன்பப்படுத்தினேன், தூஷித்தேன், கொடுமை செய்தேன், இதெல்லாம் எதற்காக? 1 தீமோத்தேயு 13:1 அதனுடைய 13 வசனம், அதனுடைய 14 இப்பொழுது 15 வசனம் வாசிங்க. 13:14 இப்பொழுது 15 வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை
உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்களின் பிரதான பாவி நான். அவர்களின் பிரதான பாவி பிரதானது முதன்மையானது. ஆங்கிலத்துல பார்த்தா மெயின் சொல்லணும். முக்கியமான பாவியை நான் தாங்க பவுல் சொல்ற, முக்கியமான பாவியை நான் தான். அப்போ இந்த முக்கியமான பாவியாகிய எனக்கு கிருபையும் இரக்கமும் பரிபூர்ணமான இடத்துல பெருகின்றன. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த பரிபூர்ணமான இரக்கமும் கிருபையும் பரிபூர்ணமாய் பெறுவதற்கு முன்னே நாம் யாராக இருந்தோம் என்றால் தூரமாய் இருந்தோம். முன்னே நாம் யாராக இருந்தோம் என்றால் முன்னே நாம் யாரு, பாவிகளாக இருந்தோம், அக்கிரமக்காரராய் இருந்தோம், தேவனை தூஷித்தோம். தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக எவ்வளவு அருவறுக்கத்தக்கதான செயலா செய்தோமோ அவ்வளவு செய்தோம். நம் புறஜாதிகளாக இருந்தோம், நம் இயேசு கிறிஸ்துக்கு பகையாக இருந்தோம். ஆனா இப்ப நம்ம யாராக இருக்கிறோம், இப்ப நம்ம யாராக இருக்கிறோம், இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆதாயப்படுத்தணும். என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும். பிலிப்பியர் 4 காரியம் சொன்னேன். இன்றைக்கு அந்த சர்வ வல்லவரை, சர்வ வல்லவராக இயேசு கிறிஸ்துவை நம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3 பிலிப்பியர் 3:9 பிலிப்பியர் 3:9 நான் கிறிஸ்துவை என்ன செய்தேன் என்றால் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி போதுமானது. நான் கிறிஸ்துவை என்ன செய்தேன், ஃபர்ஸ்ட் ஆதாயப்படுத்துறாரு இயேசுவை. மனைவிய ஆதாயப்படுத்தணும், கணவனை ஆதாயப்படுத்தணும், பிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும், சொந்த பந்தங்களை ஆதாயப்படுத்தணும். அதாவது ஆதாயப்படுத்தணும், நம்முடைய காரியத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறது, பழகிறது, நடக்கிறது ஒரு வித்தியாசம். ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவ என்ன செய்தாராம், ஆதாயப்படுத்தினார். கிறிஸ்துவ என்ன செய்தாரு, ஃபர்ஸ்ட் ஆதாயப்படுத்தினான். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொண்டேன். கலாத்தியர் 1:22 நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து அவர் என்ன செய்தார் பாருங்களேன். கலாத்தியர் 1:22 மேலும் யூத தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகம் அறியாதவனாக இருந்தேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யாராக இருக்கிறேன், அறியாதவனாக இருக்கிறேன். கிறிஸ்துக்குள் வந்த பிற்பாடும் அறியாதவங்களா இருக்கிறேன். அதே தான் செய்யணும், அதே வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள் என்ன செய்கிறோம், அறியாதவனாக இருக்கிறேன், முகம் அறியாதவனாக இருக்கிறேன். தெரியல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் தெரியல, என்ன விஷயம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த 2023 இன்னைக்கு கிருமையாய் பரிபூர்ணமாய் பெருகியிருக்கிறது. ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தா சரி, கூடாவிட்டால் என்ன செஞ்சிடலாம், வெட்டி போட்டுடலாமே. கிறிஸ்து நான் ஆதாயப்படுத்த வேண்டும். கலாத்தியர்ல நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்றால் உருவாக வேண்டும் என்று வேதமானது சொல்கிறது. கிறிஸ்து நமக்குள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உருவாக வேண்டும் என்று வேதாகமத்தில் நாம் படிக்க முடியும். சரி, கலாத்தியர் 4:19 என்று நினைக்கிறேன். ஆமா, கலாத்தியர் 4:19 கலாத்தியர் 4:19 261 பக்கம். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் என்ன செய்கிறேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்துவை நம் ஆதாயப்படுத்துகிறோமா? அவர் சொல்றாரு, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இதெல்லாம் நான் செய்கிறேன், நஷ்டமாக எண்ணேன். இந்த கிருபை இரக்கம் எனக்கு எதுக்காக கிடைக்கிறதென்றால் எனக்கு எதெல்லாம் லாபமா இருக்கிறதோ அதெல்லாம் நான் நஷ்டமாக கருதுகிறேன். அப்பேற்பட்ட பொருட்கீழ சொல்ல நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவ நசிகிறேன், ஆதாயப்படுத்துகிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோமா? அதே பிலிப்பியர் 3:9 நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல்
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதுமான விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும் நிகை. அடுத்த இரண்டாவது ஒரு வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஒன்று, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொண்டேன். அடுத்தது, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். நான் யார் இங்க இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை. நான் கிறிஸ்துவை விட்டு ஒரு காரியத்தை என்ன செய்யறதில்ல, நான் வெளியெல்லாம் போறதே கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேன், என் குடும்பத்துலதான் இருக்கிறேன். என்னப்பா குடும்பத்துலதான் இருக்கிறேன்? நம்ம குடும்பத்துலதான் இருக்கிற குடும்பம்லாம் ஒழுங்கா நடத்துறியா? முன்னெல்லாம் அப்படி இருந்த ஒரு மாசம் ஒரு மோசமா இருந்த, இப்போ எப்படி இருக்கிற? அப்படிதான் இருக்கிறியா? பரவாயில்லையா? தண்ணி அடிக்கிறியா? கவனிக்கிறிய பிள்ளைகளும் வேலைக்கெல்லாம் போறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆனா இப்படி சொல்லுறாரு, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்? குடும்பத்துல இருக்கிறாங்கல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கேன். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர் குடும்பத்துக்குள்ள இருப்பாரா இல்லையா? அவர் ஒழுக்கமா இருப்பாரா இல்லையா? தேவனுக்கு பயந்து இருப்பாரா இல்லையா? தேவனத்துல பக்தியா இருப்பாரா இல்லையா? இல்ல இல்ல, இந்த பக்கம் குடும்பத்தையும் பார்க்கலாம், அந்த பக்கம் அதையும் பார்க்கணும், முடியே இல்ல. இந்த பக்கம் வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு, இந்த பக்கம் அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு, முடியே இல்ல. இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எல்லாரும் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாகவே நடத்த முடியும் என்பது சந்தேகமில்லை. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியே காரியம் என்று நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும். என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்க, நீங்க வீடுகளா இருக்கும்போது ஜோம் பண்றீங்க, பைபிள் படிக்கிறீங்க, தேவனுடைய விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கீங்க, எச்சரிக்கையா இருக்கீங்க, ஓகே. ஆனா காணப்படுகிறோமா? இவங்க கிறிஸ்தவங்க தாங்க, எந்த விஷயத்த இவங்க கிட்ட இதுல வந்து பார்க்கணும், இதுல இவங்க கிட்ட இருந்து பிரதிபலிக்கிறவங்கிறது. முன்னேதான் நான் இப்படி இருந்தேன், ஆனா இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளாக உருவாகி கொண்டே இருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கிறிஸ்து எனக்குள் உருவாகி கொண்டிருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் நான் காணப்படும்படியாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? அவரை நான் காணப்படும்படியாக இருக்கிறேன். இரண்டுக்கு பின்பு மூன்றாம் அதிகாரம் பத்துல பார்க்கும் பொழுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையும் அவருடைய பாடுகளுடைய ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறதுக்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயிரும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும். நான் எப்படியாவது தகுதியாயிடுமா? நீங்க பந்தி எடுத்துட்டு ஓகே நினைச்சிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் நியாயம் இருக்கு இல்லையா? தண்ணி குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நன்மைக்கு தீமைக்காவது கணக்கு ஒப்பிக்க வேண்டும், எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். பவுல் என்ன சொல்றாரு? இயேசு எப்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தாரோ அதே போல நானும் அந்த மரித்தோரிலிருந்து அந்த உயிர் தெழுந்துகிறவன வல்லமை இருப்பதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். நான் தகுதிப்பா அப்படின்னு யார் சொல்லுகிறது? துன்பப்படுத்தினவர், தூஷித்தவர், கொடுமை செய்தவர் தான் சொல்றாரு. அதுக்கு நான் தகுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முழுமையா சொல்லுறேன். இன்னைக்கு இந்த கிருபை இருக்கம் பரிபூர்ணமாய் பெருகிட்டே இருக்குன்னா அதை ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டாருங்க. ஏதோ கொஞ்சம் காலம் அப்படி ஓட்டிட்டு போயிடலாம், அப்படி கொஞ்சம் காலம் அப்படி தகிட்டே போயிடலாம், நிச்சயமா நினைக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள் ஏராள நன்மை இருக்கு, கிறிஸ்துவுக்குள் ஏராளமான கிருபைகள் இருக்கு. தேவனையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மறிவதே நித்திய ஜீவன். இயேசு பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? தேவனை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இயேசுக்கு விரோதமாய் நடத்தக்கூடாது, இயேசுக்கு இயேசுவை இதோ பின்பற்றுகிற அந்த கூட்டத்திற்கு துன்பப்படுத்தினவர், கொலை செய்தவர், அதை வாங்குவதற்கு அவ்வளவு பயங்கரமா இருந்தவர், கொடுமை செய்தவர், இப்ப என்ன சொல்றாரு? அந்த மறிந்தோர்களுடைய அந்த வல்லமைக்கு நான் தகுதியா இருக்கணும். தகுதியா இருக்கமா? சொல்லுங்க, கொஞ்சம் தகுதியா சொல்லுங்க, மனசாட்சி கேட்டு பாருங்க. நான் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தினு சொல்லி பாருங்க, எனக்கு லாபமா இருக்கிறதெல்லாம் நஷ்டம் சொல்லி பாருங்க, மாயாதான் சொல்றேன். ஆனா லாபமா எது எனக்கு எதெல்லாம் லாபமா இருந்தோ அதெல்லாம் நஷ்டம் அப்படின்ற. ஆனா நாம என்ன பண்றோம்? அதுலயும் கொண்டு வந்து லஞ்சம் வைக்கிறது, அதுலயும் கொண்டு வந்து என்ன பண்றது? மாத்த முடியல, செய்ய முடியல. ஆனால் இந்த போஸ்டாகிய பவுல் சர்வவல்லவரை இவ்வளவு அறிந்திருக்கிறார். சொல்லுள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் இயேசு கொடுக்கக்கூடிய கிருபை
அந்த கிருபை அந்த இறக்கம் பல பேருக்கு இல்லை. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது பல இடத்துல நில நடக்க வருது, பல இடத்துல கொள்ளை நோய் வருகிறது, பல இடத்துல பஞ்சம் வருகிறது, பல இடத்துல விபத்து வருகிறது, பல இடத்துல நாசம் மோசம் வருகிறது. ஆனா நம்மளை அந்த கிருபையும் அந்த இறக்கமும் பரிபூர்ணமா பேரிக்கிறது சொன்னான், இயேசுவை ஆதாயப்படுத்துங்க, இயேசுவை உங்களுக்குள்ளாக உருவாக்குங்க. தெரியும் இல்லையா, குழந்தை அங்க கர்ப்பத்துல உண்டாயிடுச்சுன்னா அதை கவனிக்கிறதுல நம்ம எவ்வளவு தர்க்கம், ஸ்கேன் பண்றதுல அந்த டாக்டர் போய் பார்த்து இந்த மாத்திரை கொண்டு இந்த மருந்து சாப்பிடும், இது இப்படி நடக்காத, இப்படிதான் இருக்கணும், இப்படி உட்காந்துரு அப்படின்னு பார்த்து பார்த்து பார்த்து. நானும் ஒரு மகனுக்கு என்ன பெற்றோர், அப்ப நானும் அந்த காரியம் என்னுடைய பெற்றோர் இல்லையா, நாம் பெற்றெடுத்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய பிள்ளையை பெற்றெடுத்தவர் அதனுடைய தன்மை தெரியுது இல்லையா. ஆனா கிறிஸ்து எப்படி உருவாகினாரு, ஒரு மாசமா ஒரு நாள் மட்டும் உருவாக்குனாரா, திரும்ப அப்புறம் அபார்ஷன் ஆயிடுச்சா, காணாம போயிட்டாரா, இங்க இருந்து அப்படி செப்பலை போட்டு எல்லாம் மறந்து போயிடும், திட்டினது பேசுனது ஏசுனது எல்லாம் ஞாபகத்துல இருக்கிறது. ஆனா வசனம் வரல, உருவாக்க கூடாது, இயேசு என்ன செய்யக்கூடாது, உருவாகவே கூடாது, ஏசு என்ன செய்யக்கூடாது, ஆதாயப்படவே கூடாது, ஏசு என்ன செய்யக்கூடாது, அந்த உயர்த்தனத்தோட வல்லமையை தரித்து கொள்ளவே கூடாது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது, இயேசு இருக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. அப்படிதான் நம்ம நம்மை அவனுக்கு கொடுத்துருக்கோம், யாருக்கு, பிசாசு கொடுத்துருக்கோம். இயேசு தேவன் இந்த இடத்துல ஆராதனைக்கு பார்க்கிறார், நாம பாட்டு பாடும் பொழுது இயேசு நம்மோடு கூட என்ன செய்கிறாரா, சகோதரர்கள் நடுவிலே பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரா, துதிக்கிறார். பல நேரத்தில் கொண்டாடி வந்தது, தூக்கம் வந்தது, பாட்டு பாடும் இயேசு மகிமைப்படுத்திட்டு இருக்க பிதாவை அப்பாவை, இங்க வந்தாலே ஏற்படா அப்படியே முழிக்கிறது திருத்தரணும், அங்க இங்க ஒரு அதிகாரிக்கு முன்னாடி போயிட்டு இருப்பி பாருங்க, ஒரு அதிகாரிக்கு முன்னாடி கொட்டாடிட்டு பாருங்க, ஒரு அரசியல் வந்திக்கு முன்னாடி போய் நீங்க அந்த தொழில ஒரு பயம் இல்லாமல் பக்தி இல்லாம செஞ்சு பாருங்க, ஏனோ தானும் வந்து பாருங்க, 10 மணிக்கு வருஷம் 10:50 போய் நின்று பாருங்களேன் அதிகாரிக்கு முன்னாடி, அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குது, ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும், டைமிங் வேற கொடுத்துருக்காங்க, எத்தனை மணிக்கு போய் நிற்போம், நம்ம பெருமையா வந்துட்டோம் அந்த இடத்துல, நம்மளுக்கு நம்மளோடு கூட இயேசு இருக்கிறார் இல்லையா, அதை ஆதாயப்படுத்தும் அவர். இப்பேர் கொடுமை செய்தவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் அவ்வளவு அடிக்கப்பட்டார், நான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தின, நியாயப்பிரமாணத்தினுடைய பக்தி வைராக்கியத்தின்படி, எந்த அளவுக்கு அவருக்கு அந்த பயமுத உணர்வு இருந்தது, இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் சபையிலே அப்படியே இருக்கிறோம். போட்டு கொஞ்சம் காட்டலாம், டைமிங் வரும்போது பண்ணிக்கலாம், ஊழியம் பண்ணிக்கலாம், டைம் வரும்போது அதை சொல்லிக்கலாம், டைம் வரும்போது நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களே சொல்றதில்ல, பக்கத்துல சொல்லணும், ஆதாயப்படுத்தும் எந்த அளவுக்கு நம்ம காணப்பட வேண்டும். அதுக்காக தான் பவுல் சொல்றாரு, அந்த இரக்கமும் கிருபையும் எனக்கு பரிபூர்ணமா பெருக்கி, சப்போஸ் அந்த இயேசு என்னை அடித்திருந்தால், அந்த இயேசு கிறிஸ்து என் ஜனங்களை நீ துன்பப்படுத்தினு சொல்லி அவரை வந்து கொண்டு போட்டு இருந்தாங்கன்னா, அப்போ சொன்னாங்க பவுல் மூலமா எத்தனை அழகழகான நிருபங்கள், எத்தனை லெட்டர், அதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது எவ்வளவு பக்தி விரிக்கும் உண்டாங்க, இப்படிதான் வாழ்க்கை வாழணும், இப்படி வாழ்க்கை வாழக்கூடாது, இப்படிதான் செய்யணும், ஒரு கணவன் இப்படிதான் இருக்கணும், ஒரு மனைவி இப்படிதான் இருக்கணும், ஒரு பிள்ளை இப்படிதான் நடத்தணும், ஒரு சபை இப்படிதான் நீ நிர்வாகம் பண்ணணும், இப்படிதான் ஆராதனை செய்யணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா. இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு ஆதாயம் படித்து வைத்திருக்கிறோம், அந்த உணர்வு உள்ளுக்குள்ள வரலையே, அந்த உயிர்த்தெழுதனுடைய வல்லமையை நான் இருந்தோம் அப்படின்னு அப்படின்ற அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து அந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், அப்படியே உயிரோடு கூட அப்படியே பரலோகம் போகலாரு, அங்க இருக்கிறவருடைய கண்கள் எல்லாம் அப்படியே அவரை பார்க்க, அது எப்பேற்பட்ட வல்லமை, அந்த வல்லமையை நமக்கு தேவன் அற்பமான நமக்கு கொடுப்பது எவ்வளவு மகா பெரிய கிருபியாக இருக்கிறது. பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு என்றால், என் கிருபை உனக்கு போதும். 2 தீமோத்தேயு 2:1 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால்
பலப்படுங்கள். நம்மை அவருக்கென்று முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமானாக்கினார், நம்மளை மகிமைப்படுத்துகிறார். ஒரு நாலு விஷயத்தை சொல்றார், அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார், அவர் நம்மளை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை நீதிமானாக்கினார், அவர்கள் நீதிமானாக்கிறது மாத்திரமல்லாமல் அவர் நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட நன்மையான வார்த்தைகள் எல்லாம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஞானசம் பெற்றுக் கொண்டது மாத்திரமல்லாமல் மரித்து போன இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல நம்மையும் உயிரோடு எழுந்துவார். இயேசு கிறிஸ்துடைய வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்திற்கு கீழ் படியாதனுடைய முடிவு என்னமா இருக்கும்? சுவிசேஷத்திற்கு கீழ் படியாதனுடைய முடிவு என்னமா இருக்கும்? முடிவு பிறந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் ஏராள நன்மை இருக்கு. கிறிஸ்துவை யாரும் பார்க்க, கிறிஸ்துக்குள் இருக்கிறோம், ஆனா கிறிஸ்து யார்? டேடி வச்சிருப்பாரா? பங்கு வச்சிருப்பாரா? அவர் கல் இப்படிதான் இருக்குமா? அவரோட மூக்கு அப்படிதான் இருக்குமா? எதை பார்க்கிறோம்? இந்த மாமிசத்தை பார்க்கிறோமா? அந்த ஆவிக்குரிய தன்மையில இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து எனக்குள் உருவாகி கொண்டே இருக்கிறார், உருவாகிறான். என்ன செய்கிறாரு? நான் அதற்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்றாரு. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துகிறேன் என்று சொல்றார். நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்று சொல்றார். நான் கிறிஸ்துக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்றார். நான் கிறிஸ்துக்கு காணப்படணும். இயேசு இருக்கும்போது நம்ம இல்லாம எப்படி இருக்கோம்? இயேசு இங்க இருக்கிறாரு, அந்த இடத்துல இயேசு இருக்கும்போது நம்ம இல்லாத போது அந்த வெளியே இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? ஜாக்கிரதையாக இருப்போம், எச்சரிக்கையா இருப்போம். கிறிஸ்துவுக்குள் தேடின ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து நடத்துவராக. நாம் யாரும் எழுந்திருப்போமாக. கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணீர் அறிகிற பாடலாம். நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணீர் நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றாரே. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணீர் என்றாரே. நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றாரே. நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றாரே. நான் உன்னோடு இருக்கின்றவரே. நீ மாற்றம் போதும் என் இயேசுவே. நான் மாற்றம் போதும் என் இயேசுவே. நீ மாற்றம் போதும் என் இயேசுவே. நீ மாற்றம் போதும் எங்கே சுபே. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே. நான் பயந்து நடுங்கும் போது பயமேற்றாம் என்றவரே. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே. நான் பயந்து நடுங்கும் போது பயமேற்றாம் என்றவரே. நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே. நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே. நீ மாற்றம் போதும் என் இயேசுவே. நீ மாற்றம் போதும் என் இயேசுவே. காரணமின்றி என்னை பகைத்தவரே. வேண்டும் என்று சீன பெருத்தவரே. காரணமின்றி என்னை பகைத்தவரே. வேண்டும் என்று சீன பெருத்தவரே. உடைந்த வெள்ளியின்
அரவணைத்தி உதைத்த என்னை அரவணைத்தே நீ மாத்திரம் போதும் நீ மாத்திரம் போதும் என் இயேசுவே நீ மாத்திரம் போதும் என் இயேசுவே நீ மாத்திரம் போதும் என் இயேசுவே நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணீர் என்றவரே நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணீர் என்றவரே நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரில்லை நினைவு கொள்ளார் ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்னை நினைவு கொள்ளார் ஆலோசனை தந்து நடத்தி நீரே ஆலோசனை தந்து நடத்தி நீரே நீ மாத்திரம் போதும் என் இயேசுவே நீ மாத்திரம் போதும் என் இயேசுவே நீ மாத்திரம் போதும் என் இயேசுவே